தமிழ்ச.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிமாவை தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் ஒரு படம் வந்து தொடர்ந்து மூணு படங்கள் வந்து அவங்க தான் ஜோடியா நடிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய கேஸ் அவங்கள பத்தி பேச ஆரம்பிக்கும். ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிசு கிசு அப்படின்றது தமிழ் திரையுலகத்துல மட்டும் இல்ல, திரையுலகம் எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கொஞ்ச நாளைக்குலாம் முன்னாடி வந்து சந்தானம் நயன்தாரா அவங்கள பத்தி பெரிய கிசு கிசு வருது. என்ன அப்படின்னா டெய்லியும் சந்தானம் வந்து நயன்தாரா அவங்க கிட்ட பேசுறாங்க, நயன்தாராவும் கால் பண்ணி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம். இதை பத்தி சந்தானம் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நிறைய படங்கள்ல நானே நயன்தாராலாம் நடிச்சிருக்கோம், இருந்தாலும் அவங்க யார்கிட்டயும் சகஜமா பேச மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்க. நண்பேண்டா திரைப்படத்துலதான் அவங்க சகஜமாவே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நம்பர் என்கிட்ட இல்லவே இல்லை. அந்த திரைப்படம் நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்பதான் நம்பரே நான் வாங்கினேன். எப்பயாவது ரொம்ப டென்ஷனா இருந்தாதான் பேசுவாங்க. பத்திரிகையில வந்தவங்க எப்ப பார்த்து பேசிட்டு இருப்பாங்க, டெய்லியும் கால் பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்ல. என்னைக்காவது பேசுவாங்க உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னா அது என்னைக்காவது தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. என்ன மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்படின்ட்டு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார்.com தொடர்ந்து பாருங்க.